நானும் மாமாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம். யாரோட சப்போர்ட்டுமே இல்லை எங்களுக்கு வந்து. அது எப்படி சொல்கிறது, என்னோடய வீட்டு சைடில் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க நல்லா தான் பார்த்துக்கிறாரு, எவ்வளோதான் நல்லாவே பார்த்துக்கிட்டாலும் தங்கத்தட்டில் வச்சுட்டாங்கன்னு என்ன அந்த சாதிக்கார பையில கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படி போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எங்கே உருப்புற போகுது அப்படின்னு ஒரு பேச்சு. எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க, நல்லா பார்த்துக்காம இருந்தாலும் இந்த அவனை கூட்டிட்டு சொல்ல அப்படியே சொன்னல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுக்கு தேவை. அதனால் அது எப்படி சொல், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இருக்கிற மட்டும் ஓடிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். இதனால தான் நான் வேலைக்கு போகிறேன். என் சொந்தக்காரவங்க முன்னாடி நான் நல்லா வாழணும், அவங்க நம்மளை தேடி வரணும் அந்தளவு அந்த நான் மனசை வச்சுட்டா ஓடிட்டுருக்கேன். ஏன்னா இந்த வயசில் எனக்கு 24 வயசாகுது, 24 வயசில் என்னென்ன அசிங்கப்படக்கூடாது எல்லா அசிங்கமும் நான் பட்டுட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சமையல் வந்து நான் ஒன்று பண்ண போகிறேன். நான் வந்து பண்ணலை, ஒரு வீடியோவில் பார்த்து அதை சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்படி என்ன நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னா, முட்டைக்கோஸ் இருக்குல்லையா, முட்டைக்கோஸு ஒரு 4 பூண்டு புளி கொஞ்சம்னு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம்னு போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கிட்டாங்க. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கருகப்பில் போட்டு தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறமா வீட்டு மிளகாய் பொடி எல்லாம் போட்டு அந்த அரைச்சி வச்சுருந்ததை வந்து எடுத்து ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி இது பண்ணால் புளிக்குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம வீட்டில் முட்டைக்கோஸ் இருக்குது, காலையில் தான் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சேன், பெரிய முட்டைக்கோஸாக வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால் காலையில் பாதி வச்சுட்டு ஈவினிங் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வச்சுருந்தேன். இப்போ நான் அது தான் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட நான் வந்து செய்கிறத காமிச்சிருக்கேன், ஆனால் சாப்பிட்றது வந்து நான் காமிக்கல. ஏன் அப்படின்னா இடி இடிச்சிச்சு, மழை பெஞ்சிச்சு, அதனால் மொபைலை நான் வந்து பக்கத்துலேயே எடுக்கலை. மழை பெஞ்சு முடித்ததுக்கப்புறமா நான் வீடியோ எடுத்தேன். வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சு நானும் மாமாவும் சாப்பிட்டோம். அங்கேருந்து தூங்கிட்டான், மாமா வந்து வெளியே போயிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்துச்சு, அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து, நீங்கள் போட்டிருக்கிறது கோல்டு செயினா, 2 போட்டிருக்கீங்களா, எனக்கு வீடியோவில் சரியாக தெரியலைன்னு. நான் போட்டிருக்கிறது கோல்டு செயின் தான், 1 பவுன் தான், ஒரே ஒரு செயின் தான் போட்டிருக்கேன், அது ஒன்று தான் இருக்குது, அதனால் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கடுத்து அதை கழட்டி வைக்க கூட எனக்கு நேரம் இல்லை. அதுக்கடுத்து இன்னொரு
இன்னொரு கமெண்ட் வந்து பெயின் கடிக்குது போல மீனா அக்காவுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பெயின்லாம் எனக்கு வந்து கடிக்கலை, எனக்கு என் தலையில் வந்து பெயினும் இருக்காது. நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு படுத்துருவோமா, அப்படியே படுத்துருவோமா, காலையில் எழுந்திரிச்சு தலை சீவுறப்போ தான் நான் வந்து தலையை வந்து கலப்பேன். அப்போதைக்கு நம்ம பஞ்சுமில்ல வேலை பார்த்துட்டு வரனால பஞ்செல்லாம் இருக்கனால முணு 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 இருக்கும், அதனால் சுரிஞ்சுக்கிட்டே இருப்பேன், பெயின்லாம் கிடையாது. இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹாய் மீனும் நம்ம போடுறது தான் கோலம், எப்படி வேணாலும் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. தம்பிக்கு சாப்பாடு ஊட்டாமே கிளம்பிட்டியேம்மா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து தம்பிக்கு எப்பயுமே நான் வந்து காலையில் சாப்பாடு ஊட்ட மாட்டேன், எனக்கு டைமும் கிடைக்காது, அதனால் நான் சாப்பாடு ஊட்ட மாட்டேன். வீட்டுக்காரோட அம்மாச்சி தான் சாப்பாடு ஊட்டுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் மாமியார் ஊட்டுவாங்க. மாமா வண்டிக்கு போயிட்டு ஃப்ரீயாக இருக்க டைத்தில் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா மாமா ஊட்டுவாங்க கண்டிப்பாக. முத்துலட்சுமின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அக்கா மளிகை கடைக்கு போய் காட்டுங்கன்னு சொன்னேன்ல, அக்கா போங்க உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, டைமே கிடைக்கல சிஸ்டர், அதனால தான் நான் போட முடியல. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நாளைக்கு வருமா, கண்டிப்பாக நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து மளிகை கடைக்கு போயிட்டு நான் வந்து காட்டிட்டு வீடியோ போடுறேன். அடுத்த கமெண்ட் வந்து பரமசிவம்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டீல் ரேக் எப்படி செட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸ்டீல் ரேக் வந்து எப்படி எப்படின்னா, நம்ம வீடு வேலை பார்க்குறப்பே எங்கள் மாமனார் தான் வந்திருந்தாங்க, அதனால் நாங்கள் ஸ்டீல் ரேக் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே ஸ்க்ரூ போட்டு இறக்கிட்டோம். அவங்க மூலியமாகவே இந்த ட்ரில்லிங் மிஷின்லாம் வச்சு மாமா வந்துட்டார், ட்ரில்லிங் மிஷின்லாம் போட்டு நாங்கள் வந்து இறக்கிட்டோம். இன்னொரு சிஸ்டர் வந்து, ஹாய் மீனாக்கா, என்னோடய நேம் பாக்கியா, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், ஸோ எனக்காக உங்களை பற்றி சொல்லுங்கக்கா, எந்த ஊர் என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் பிறந்தது வந்து விஎஸ் கோட்டை மார்க்கம்பட்டி, நான் கல்யாணம் பண்ணது வந்து மரவப்பட்டி, தாடிக்கம் மரவப்பட்டி, நான் வந்து அவர் லேடி ஸ்கூலில் வந்து நான் படித்தேன், நிறைய மில்லுக்கு நான் போயிருக்கேன், அதனால் என் மூஞ்சை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம், மில்லில் மாத சம்பளமாக வார சம்பளமானு ஒரு பிரதரா சிஸ்டரான்னு தெரில அவங்க வந்து கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 415 ரூபாய் சம்பளம், அது எப்படி சொல்கிறது, வாரத்தில் வந்து 2 நாள் ஒவ்வொரு நாள் மில்லே லீவ் விட்டுறாங்க, அதனால் இப்போதைக்கு வந்து பரவாயில்ல, முதலெல்லாம் 2 நாள் 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்க, இப்போ வாரத்தில் ஒவ்வொரு நாள் லீவ் விடுறனால முதல்லலாம் வேலைக்கே போக மாட்டேன், இப்போ தான் உருப்படியாக வேலைக்கு போயிட்டுருக்கேன், அதனால் லீவ் போடாமல் போனேன் அப்படின்னா 8 ரூபா 9 ரூபா வாங்கலாம், லீவ் போட்டு போனேன் அப்படின்னா 6-7 ரூபா அவ்வளோதான். இதெல்லாம் முடிக்க ஒரே ஒரு தடவை தான் நான் வந்து 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷத்தில் 3.5 வருஷம் வேலைக்கு போயிருக்கேன், ஒரே ஒரு தடவை தான் 9000 வாங்குவேன், அது கீழெல்லாம் கம்மியாக தான் வாங்குவேன், ஒரே ஒரு தடவை. ஜேபி விளாக்னு ஒரு சேனல்லேருந்து கமெண்ட் வந்திருக்கு, யாருக்கிட்ட தம்பியை விட்டுட்டு போவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து மாமாவோட அம்மாச்சிக்கிட்ட வந்து விட்டுட்டு போவேன், அதாவது எங்கள் வீட்டுக்காரு தம்பிக்கு வந்து என் மயனுக்கு வந்து பாட்டாயா, அவங்கள்ட்ட வந்து தம்பியை விட்டுட்டு போவேன், அவங்க இன்னும் 2-3 பிள்ளைய கொடுத்தா கூட பார்த்துக்குவாங்க, ஆனால் ஈவனை ஒரு ஆள் மட்டும் மேய்க்க முடியாது. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து, அக்கா நான் உங்கள் நியூ சப்ஸ்கிரைபர், எனக்கு ஹாய் சொல்லுங்கள், ஐ எம் சுகந்தின்னு போட்டிருந்தீங்க, ஹாய் சுகந்தி. கமலேஷ் பாபுன்ற ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, சிஸ்டர் நீங்கள் துணி ஸ்டிச் பண்ணாலே நல்ல வேலை நல்ல கூலி, இதே நீங்கள் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது நல்லதான் ப்ரோ, எனக்கும் அதனால தான் நான் தையல் மிஷினும் வாங்கி போட்டேன், துணியை தைச்சிட்டு வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு. நம்ம ஊருக்குலாம் தைச்சாலும் காசு வராது, கடன் காற்றே ஓடும், அதனால் நான் வந்து துணி தைக்கிறதில்ல, துணி தப்பேன், அது எப்படி சொல்கிறது, காசு கொடுக்குறவங்களுக்கு நான் தச்சு கொடுப்பேன், இல்லை அவங்க கொடுக்க மாட்டேன், தச்சு கொடுக்க மாட்டேன், அது மாதிரி. ஏன்னா ஏன் பொழப்பே பெரும்பொழப்பாக இருக்குது, வேலைக்கு போயிருந்து வீட்டில் வேலையை பார்த்துட்டு பிள்ளையை பார்த்துட்டு யூடியூப்பை பார்த்துட்டு பெரும்பாடாக இருக்குது, இதில் துணி தச்சு மணிக்கணக்காக உட்காந்து முழிச்சு துணி தைச்சு அதில் காசு வராமச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் வீட்டு துணியை மட்டும் இப்போதைக்கு தைச்சிட்ருக்கேன். 2-3 பேர் கேட்டாங்க, நான் வந்து வாங்கலை, துணி தைக்கிறதில்ல, டைம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். பரமசிவம்னு ஒரு ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு, ஏன் சிஸ்டர் 2 இயர்ஸ் பேபியை விட்டுட்டு வேலைக்கு போகிறீங்க, கொஞ்ச நாள் கழித்து போகலாம்ல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான், நீங்கள் என் நிலைக்கு தான் சொல்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அது எப்படி சொல்கிறது, வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தான், கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வேலைக்கு போக சொல்ல மாட்டாங்க, அது எப்படி சொல்கிறது, பிள்ளையே கொஞ்சம் பெரிய ஆளாகி பள்ளிக்கூடம் போனதுக்கு பின்னாடி நம்ம வேலைக்கு போனாலும் போகலாம் போகாமல் இருக்கலாம், அது அவங்களோட விருப்பம். நானும் மாமாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம், யாரோட சப்போர்ட்டுமே இல்லை எங்களுக்கு வந்து, அது எப்படி சொல்கிறது, என்னோடய வீட்டு சைடில் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காரர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு, எவ்வளோதான் நல்லாவே பார்த்துக்கிட்டாலும் தங்கத்தட்டில் வச்சு தாங்கினாமே
அக்கா என்ன அந்த ஜாதிக்காரப்ப கல்யாணம் பண்ணியிருக்கு, இந்த அப்படி போய் கல்யாணம் பண்ணியிருக்கு, அதெல்லாம் எங்கே உருப்பிட்ற போகுது அப்படின்னு ஒரு பேச்சு. எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்காம இருந்தாலும் இந்த அவனை கூட்டு பூசல அப்பயே சொன்னல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவை. அதனால் அது எப்படி சொல், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இருக்கிற மட்டும் ஓடிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். இதனால தான் நான் வேலைக்கு போகிறேன். என் சொந்தக்காரவங்க முன்னாடி நான் நல்லா வாழணும், அவங்க நம்மளை தேடி வரணும், அந்த அளவு அதை நான் மனசில் வச்சுட்டு தான் ஓடிட்டுருக்கேன். நேராக நான் இந்த வயசில், எனக்கு 24 வயசாகுது, 24 வயசில் என்னென்ன அசிங்கப்படக்கூடாது எல்லா அசிங்கமும் நான் பட்டுட்டேன். அதனால் நான் சொல்கிறேன், இதனால தான் நான் வேலைக்கு போகிறேன். நீங்கள் தான் நினச்சிக்காதீங்க, இதுக்கு மேலே போனோம்னா ரொம்ப பேசிட்டே இருந்தோம்னா அழுதுருவேன். அடுத்து நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு நம்ம வந்து போயிடலாம். மழை வேற பெஞ்சிச்சா, அதனால் குளிருது அப்படின்ட்டு ஃபேனை வந்து ஸ்லோவில் தான் போட்டிருந்தேன், குசு கடிக்குது அப்படின்னு. இப்போ வீடியோ எடுக்கிறனால அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன், பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து ரொம்ப நேரமாக குசு கடிலே இருக்கான். அதனால் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏன் மீனா இன்னைக்கு உனக்கு என்னாச்சு, ஏன் இன்றைக்கி இந்த காஸ்ட்யூமில் உட்காந்துருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. குளிர் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் மாமாவோட டிஷர்ட் எடுத்து வந்து போட்டேன். இதுவும் கம்ஃபர்டபுளாக தானே இருக்குது அப்படின்ட்டு போட்டேன். இந்த பிளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கட் பண்ணுங்க.